சூரியனின் நடந்தது என்ன தொகுப்பின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். 1984 November 30 அமெரிக்காவின் பிலடெல்வியா பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது காவல் நிலையத்துக்கு. என்ன அழைப்பு என்று சொன்னால், எங்கள் கல்லூரி வளாகத்தில் ஒரு பெண்ணின் சடலம் கிடக்கிறது, யார் எப்படி அவரை கொலை செய்தார்கள் என்னவென்று தெரியவில்லை, உடனடியாக வாருங்கள் என்பதுதான் அந்த அழைப்பு. உடனடியாக அந்த தகவலை அறிந்த காவல்துறையினர் விரைந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்று பார்க்கிறார்கள். ஒரு பெண் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய படிக்கட்டு பகுதியிலே மரணமான முறையிலே விழுந்து கிடக்கிறார். அவருடைய முகத்திலும் அதன் உடலில் பல இடங்களிலும் காயங்கள் காணப்படுகிறது. கழுத்து நெரிக்கப்பட்டது போலவும் போலீசாருக்கு தெரிகிறது. போலீசார் உடனடியாக அந்த பகுதியிலே ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா என்று தேடி பார்க்கிறார்கள். அவருடைய சடலம் கிடந்த சுற்றுவட்ட புறமும் தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி திருடப்பட்டதில் எந்த விதமான தடயங்களும் பரிசாருக்கு கிடைக்கவில்லை. 2-3 மணித்தேலங்களாக அங்கே பரிசார் இருந்து ஏதேனும் துப்பு கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அங்கு இருக்கின்றவர்களிடம் யார் இந்த பெண் தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு யாருமே பதில் சொல்லவில்லை. யார் இவர், இவருக்கு என்ன நடந்தது, இவருடைய உறவினர்கள் யார், நண்பர்கள் யார் என்று எதுவுமே தெரியாமல் போலீசார் அங்கே நிற்கிறார்கள். திடீரென அங்கே கூடியிருந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவன் கத்திக்கொண்டு வருகிறான், உயிரிழந்து கிடப்பது எனது காதலிதான், எனது தோழிதான் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. போலீசாரும் அந்த சத்தம் வருகின்ற பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு மாணவன் திடீரென கத்திக்கொண்டு அந்த உடலை நோக்கி ஓடி வருகிறான். அவனுடைய பெயர் குருத். உடனடியாக அந்த குருத்திடம் யார் இந்த பெண், என்ன நடந்தது, எப்படி உயிரிழந்தால் என்று பல விஷயங்களை போலீசார் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த மாணவன் குருத் சொன்ன விஷயங்கள் போலீசாருக்கு இன்னும் இந்த கொலை சம்மந்தமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்தது. குறிப்பாக உயிரிழந்த பெண்ணின் பெயர் டிவி. டிவியும் குருத்தாகிய நானும் இந்த கல்லூரியில் தான் ஒன்றாக படித்து கொண்டிருக்கிறோம். நானும் அவளும் நண்பர்கள் என்று அவன் சொல்கிறான். இருவரும் 1:30 இருக்கும் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவளுக்கு எப்படியாவது இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக விடியும் வரை வேலை செய்ய போகிறேன் என்று சொன்னால் நானும் அவளுக்கு உதவியாக இருக்கலாம் என்று சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் 12 கடந்து 1 கடக்கின்ற போது எனக்கு முடியவில்லை, தூக்கம் வந்துவிட்டது. இதன் காரணமாக அவளை வேலை செய்ய சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பிவிட்டேன் என்று அவன் சொல்கிறான். அப்படி வீட்டுக்கு திரும்பிய பிறகு அதிகாலை வேடியிலே நான் மீண்டும் வருகின்ற போதுதான் அவர் உயிரிழந்து கிடப்பதாக செய்திகள் கேட்டு அறிந்து உடனடியாக கத்திக்கொண்டு நான் ஓடி வந்தேன் என்று சொல்கிறான். போலீசார் கேட்கிறார்கள், உயிரிழந்தது இந்த டிவி தான் என்பது உனக்கு தெரியாது, ஆனாலும் நீ தொலைதூரத்திலிருந்து வரும்போதே அவளுடைய பெயரை சொல்லி உயிரிழந்தது அவள்தான் என்று சொல்லி கொண்டு வந்த ஐயா, அது எப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் சொன்ன விஷயம், நேற்று 1:30 வரைக்கும் நான் அவளோடு தனியாக இருந்தேன். அவள் மட்டும்தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுக்கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நான் வருகின்ற போதே ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை செய்த ஒரு பெண் உயிரிழந்து கிடக்கிறாள், அதுவும் ஆய்வுக்கூடத்துக்கு அருகாமையில் உயிரிழந்து கிடக்கிறாள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் வைத்து தான் நான் கணித்து இவள்தான் உயிரிழந்திருக்க கூடும் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தேன் என்று சொல்கிறான். போலீசாருக்கு ஆரம்பத்தில் இந்த குருத் மீது சந்தேகங்கள் அதிகமாக இருந்தது. இவன் தான் குறையை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறான் என்ற அடிப்படையில் போலீசாருக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்தது. அவனிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போதும் அதில் எந்த விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கவில்லை. அவன் சொல்வது உண்மைதான் என்பது போலீசாருக்கும் தெரிய வருகிறது. எனவே அப்படி என்றால் யார் தான் இந்த குறையை செய்திருப்பார்கள், எப்படி இந்த குறை நடந்திருக்கும், இவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கின்ற இடத்தில் எப்படி நடந்தது என்று போலீசார் மீண்டும் விசாரணைகளை தொடர்கிறார்கள். ஆனால் இந்த குருத்திடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தான். 1:30 நான் அந்த ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியேறுகின்ற போது பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இருந்த செக்யூரிட்டியிடம், பாதுகாப்பு அதிகாரியிடம், ஆய்வுக்கூடத்திலே என்னுடைய பெண் தோழி இருக்கிறாள் குருத், அவளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் போனதாக சொல்கிறான். உடனடியாக போலீசாருக்கு சந்தேகம் வருகிறது இந்த பாதுகாப்பு அதிகாரியின் மீது. எனவே அந்த பாதுகாப்பு அதிகாரியை தேடி செல்கிறார்கள் போலீசார். அந்த பாதுகாப்பு அதிகாரியின் பெயர் கிளட்ஸ்மன். அவரை
போய் அவரிடம் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது, ஆமாம், நேற்று அந்த சிறுவன் வந்து என்னிடம் சொன்னது உண்மைதான், அந்த பெண்ணும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார், கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு தான் போனான் என்று அந்த பாதுகாப்பு அதிகாரியும் சொல்கிறார். பாதுகாப்பு அதிகாரியான கிளட்மனிடம் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் போலீசார். ஒருவேளை இவர்தான் கொலை செய்திருக்க கூடுமா என்று. ஆனால் அவரும் இந்த விசாரணை சம்பந்தமாக கூறிய விஷயங்களில் எந்த விதமான சந்தேகமும் இடவில்லை. இந்த கிளட்மனோடு இணைந்து இன்னும் 3 இரவு நேர காவலாளிகள் அங்கே வேலை செய்கிறார்கள். ஒருவர் சிக்லர், இன்னும் ஒருவர் டேவிட் டிக்ஷன். இந்த மூவரும் சேர்ந்துதான். எனவே அந்த மூவரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது எல்லோரும் தங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறார்கள். இந்த மூவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் கிளட்மனிடம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அவன் சொன்ன விஷயம், சரியாக 2:30 மணியளவில் நான் ரவுண்ட்ஸ் போன போது யாரோ ஒரு சிறுவன் அந்த ஆய்வுக்கூடத்திலே இருந்து வெளியேறுவது போல நான் கவனித்தேன் என்று சொல்கிறான். அதே நேரம் இன்னும் ஒரு பக்கம், சரியாக 2:30 மணியளவில் பிரிண்டர் இயங்கும் சத்தம் கேட்டது என்றும் அவன் சொல்லியிருந்தான். அதே நேரம் இன்னும் ஒரு காவலாளியான சிக்லர் அவரிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு முதல் யார் அவர் என்பதை தேடி பார்க்கிறார்கள் போலீசார். அவர் சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள் செய்துவிட்டு சில ஆண்டு காலம் சிறையிலே இருந்து வெளியே வந்தவர் என்ற விஷயம் தெரிய வருகிறார். நேரம் 3வது நபரான டேவிட் டிக்ஷன், அவரும் முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்து இப்போது ஓய்வு பெற்று அங்கே கடமையிலே இருக்கிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலும் அவரும் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் இல்லை என்பது தெரிய வருகிறது. அப்படியே அவர்கள் மீது சந்தேகம் இருந்தாலும் நிரூபிப்பதற்கான எந்த விதமான ஒரு சான்றும் இல்லை காவல்துறை அதிகாரிகளிடம். எனவே அந்த பெண் கடமை புரிந்து அந்த ஆய்வகத்துக்கு செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் எல்லாம் வைத்தபடி இருக்கிறது. ஒரு கொலை நடந்ததற்கான சின்ன சின்ன ஆதாரங்கள் கூட அங்கே இல்லாமல் இருக்கிறது. மேசை, கதிரை, ஆய்வுக்கூடங்களில் இருந்த ஆய்வுப் பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. இதுவும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த டிவி என்கின்ற பெண், கொலை செய்யப்பட்ட பெண் அமர்ந்திருந்த நாற்காலியின் பின்னால் ஒரு துளி ரத்தம் கிடப்பதை போலீசார் அவதானிக்கிறார்கள். அந்த இரத்த மாதிரியை எடுத்துக்கொள்கிறார்கள். உடனடியாக அந்த இரத்த மாதிரியை அனுப்பி பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். 1984 இந்த சம்பவம் நடைபெறுவதன் காரணமாக அப்போது டிஎன்ஏ பரிசோதனை என்கின்ற மரபணு பரிசோதனை இல்லை. அப்போது குருதி வகையை வைத்துத்தான் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்ற காரணத்தினால் அந்த இரத்த மாதிரியை ஆய்வுக்குட்படுத்திய போது அது ஏ குரூப் இரத்தம் என்று தெரிய வருகிறது. அந்த ஏ குழு இரத்தத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் கொலை செய்திருக்கக்கூடும் என்று அங்கே காவலாளிகளாக கடமை புரிகின்ற கிளட்மன், சிக்லர், டேவிட் டிக்ஷன் இவர்களோடு அந்த உயிரிழந்த பெண்ணின் காதலனாக சொல்லப்படுகின்ற குருத், இந்த நால்வருடைய இரத்த மாதிரியையும் பரிசோதித்து பார்க்கிறார்கள். இந்த நால்வருக்குமே ஏ குரூப்பைச் சேர்ந்த குருதி கிடையாது. எனவே இந்த நால்வர் மீதும் இருந்த சந்தேகமும் இப்போது அகன்று போகிறது. போலீசாருக்கு இந்த வழக்கை அடுத்த கட்டமாக கொண்டு சேர்க்க முடியாமல் இருக்கிறது. இவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்கிறது. அங்கே இருக்கின்றவர்களுடைய தகவல்களின் அடிப்படையிலும் பார்க்கின்ற போது எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் யார் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும்? வெளியிலிருந்து யாராவது வந்து இந்த கொலையை செய்திருப்பார்களா, அல்லது இங்கு இருக்கின்றவர்களில் யாரேனும் கொலை செய்திருப்பார்களா என்று இன்னும் சில யோசனைகள் போலீசாருக்கு வருகிறது. அப்படி இருக்கின்ற போது அன்று இரவு இன்னும் ஒரு ஆசிரியரும் அங்கே இருந்திருக்கிறார். இன்னும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் அவர் பெயர் அஸ்லின். அவர் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பிக்கிறார்கள். அவரும் அவரோடு 2 மாணவர்களும் படித்து கொண்டிருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. உடனடியாக அந்த ஆசிரியரை அழைத்து விசாரிக்கிறார்கள். அவரும் கூறிய விடயங்கள் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அவரிடம் படித்த 2 மாணவர்கள், அவரோடு அந்த நேரத்தில் இருந்த மாணவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது இந்த ஆசிரியர் இடைநடுவே தூங்குவதற்காக சென்று விட்டார் என்று சொல்கிறார். அப்படி அவர் தூங்கச் சென்ற நேரம் சரியாக 1:00 to 3:00 வரைக்கும் அவர் தூங்கப் போயிருக்கிறார். அவர் தூங்கப் போன நேரத்தில் தான் இந்த கொலையும் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏன் அவர் இந்த கொலையை செய்திருக்க கூடாது என்று போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அவர் கொலை செய்ததற்கான எந்த விதமான தடையாளமும் ஆதாரமும் இல்லை. போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் இருந்தும் பயனில்லை. ஒரு வழியாக இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த விசாரணை அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது. ஆனால் இந்த பிலடெல்வியா பகுதியிலே இருக்கக்கூடிய துப்பறிவாளர்கள் எல்லோரும், டிடெக்டிவ்ஸ் எல்லோருமே ஒன்று கூடுகின்ற ஒரு இடத்துக்கு இந்த
கொலை சம்பந்தப்பட்ட செய்திகள் வருகிறது. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த செய்திகள் அங்கே வருகிறது. குறிப்பாக அங்கே தீர்க்கப்படாமல் இருக்கின்ற விசாரணைகள் வழக்குகள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காகவே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திறம்பட விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லோருமே இடம் பிடிப்பார்கள். அதிலே ஒருவர் இந்த விடயம் தொடர்பாக முழு விஷயத்தையும் படிக்கிறார். அப்படி முழு விஷயத்தையும் படித்த பிறகு அவருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது என்ன சந்தேகம் என்று சொன்னால், 2:30 மணிக்கு பிரிண்டர் வேலை செய்ததாக சொன்ன தகவல் பொய் என அவர் கண்டுபிடிக்கிறார். இரவு நேரங்களில் சரியாக 10 மணிக்கு பின்னர் இந்த பல்கலைக்கழகத்தில் பிரிண்டர் பயன்படுத்தப்படுவது கிடையாது. அப்படி என்றால் அந்த 2:30க்கு பிரிண்டர் இயங்கியதாக சொன்னது பொய் என்ற விஷயம் தெரிய வருகிறது. அந்த பொய்யை சொன்னது அங்கே காவலாளியாக கடமை புரிகின்ற கிளட்மன் என்பது தெரிய வருகிறது. உடனடியாக அந்த கிளட்மனை பிடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கின்ற போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருகிறது. குறிப்பாக உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய மரண பரிசோதனையில் அவர் அணிந்திருந்த விலை உயர்ந்த பாதணி சப்பாத்து காணாமல் போயிருக்கிறது, அவருடைய சாக்ஸும் காணாமல் போயிருக்கிறது. அந்த இரண்டையும் கண்டுபிடித்தால் இந்த வழக்கிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று அந்த துப்பறிவாளர் சொல்கிறார். எனவே போலீசார் இந்த கிளட்மனை கைது செய்துவிட்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்று பார்க்கின்ற போது அவருடைய ஒரு கபட்டில் அதிகமான வெள்ளை நிறத்திலான சப்பாத்துக்கள் இருக்கிறது. அந்த சப்பாத்துக்களை எல்லாம் போலீசார் கையகப்படுத்துகிறார்கள். அதிலே உயிரிழந்த இந்த டிவி என்ற பெண்ணினுடைய சப்பாத்தும் இருப்பது போலீசாருக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த கிளட்மன் தான் கொலை செய்தார் என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த கிளட்மன் ஆரம்பத்திலே அவர் இராணுவத்திலே கடமை புரிந்த போது அவர் ஒரு சப்பாத்தை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது. இந்த கொலை எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த டிவி என்ற பெண் ஒரு விலை உயர்ந்த காலணியை சப்பாத்தை அணிந்திருக்கிறார். அதை எடுப்பதற்காக இரவு நேரத்தில் இந்த கிளக்ஷன் அங்கே போயிருக்கிறார். அப்படி போன போது அவளை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவருடைய சப்பாத்தையும் அவருடைய காலுறையும் எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு கொலை, 10 வருடங்களாக கிடப்பில் கிடந்த கொலை, இதற்கான காரணம் சப்பாத்து தான். விலை உயர்ந்த சப்பாத்துக்களை திருடுவது இவரின் வழக்கமாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது. ஏன் இவருக்கு இப்படி சப்பாத்துக்களை திருடுகின்ற அந்த பழக்கம் வந்தது, எப்படி வந்தது, இது சம்பந்தமான எந்த விதமான விவரங்களும் தெரிய வரவில்லை. ஆனால் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மற்றும் ஒரு நடந்தது என்ன தொகுப்பின் வாயிலாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.